கிச்சன் தமிழர்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் எந்த ரெசிபியும் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் செய்ய போகிறோம். அதுவும் பிரீத்தியோட ப்ளூ லீஃப், அதாவது பட்ஜெட் ப்ரைஸில் ரிலீஸ் பண்ண ஒரு மிக்ஸி, அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு ஜூஸும் போட போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Who and all not subscribe to Rani's Kitchen? Subscribe immediately. ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸியை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை திறந்தோடனே உள்ளே பிரீத்தியோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்னா, மிக்ஸி வருது, அதோட சேர்த்து ஜூஸ் ஜார், இந்த ப்ராடோட ஜூஸ் ஜார் வருது. அப்புறம் ஒரு பெரிய மிக்சர் ஜார் கிடைக்கிது, சின்ன மிக்சர் ஜார் கிடைக்கிது. அப்புறம் அந்த பாக்ஸோட க்ளோஸ் அப் ஷாட் பார்க்குறீங்க இப்போ நீங்கள். இது 720 watts மோட்டார் தான் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். இந்த மிக்ஸி பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸியோட ஜூஸ் ஜார் நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் நீங்கள் ஜூஸ் ஜார் பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை, ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜூஸ் ஜார் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, ஆனால் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே உள்ள அந்த ஃபில்டரை இதில் மாட்டிக்கலாம். ஒரு லாக் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை வச்சு அப்படியே லாக் பண்ணிடலாம். இப்போ நான் மாதுளப்பழம் தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். ஸோ நான் மாதுளப்பழத்தை அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் சேர்க்கறாக இருந்தாலும் கட் பண்ணி சேருங்க. இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் பாலும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் ஜாரை வந்து நான் மிக்ஸியோட சேர்த்துட்டேன். மிக்ஸியில் மொத்தம் 3 லெவல் இருக்குது. இந்த ஸ்பீட் லிமிட்டு மொத்தம் 3 லெவல் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவே அரைக்கிது. இந்த சீட்ஸ் எல்லாம் இப்போ உள்ளே இருக்குது. இப்போ வந்து ஜூஸ் மட்டும் வெளில வந்துருக்கு. அதாவது நம்ம வடிகட்டி குடிப்போம்ல, இது வந்து அப்படி இல்லை. இதை வந்து அப்படியே வடிகட்டி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்து குடிக்கலாம். மற்ற ஜாரை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரானிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.